ಹರಹರ ಶಂಕರ, ಜಯ ಜಯ ಶಂಕರ, ಕಾಲಡಿ ಶಂಕರ, ಕಾಮಕೋಟಿ ಶಂಕರ, ஸ்ரீ மகாபெரிவா திருவடி கிடைச்சார். துறவுக்கு பதில் உறவை ஏற்படுத்தியவர் மகாபெரியவர். மகாபெரியவர் ஒரு சமயம் தேனாம்பாக்கத்தில் முகாமிட்டிருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்தில் ஒரு நாள் அவரை தரிசிக்க அப்பாவும் பயணமாக இருவர் வந்திருந்தார். வந்தவர்கள் வதனத்தில் வண்டி வண்டியாக சோகம் மண்டி கிடந்தது. அதாவது அவருடைய இருவருடைய முகத்திலும் சோகம் மண்டி கிடந்தது. பார்க்கும்போதே தெரிந்தது. வரிசையில் நின்று தங்கள் முறை வந்ததும் மகாபெரிவாரை தரிசித்தவர்கள் ஓ என்று கதறினார். அந்த பையன் தழுதழுத்தபடி நிற்க அவருடைய தந்தையார் பேசினார். தங்களுக்கு ஒரே ஆதாரமாக இருந்த தன் மனைவி சில நாட்களுக்கு முன் இரவென்று சேர்ந்து விட்டதாகவும், அவளுக்கு உரிய காரியங்களை செய்துவிட்டு தங்களை நாங்கள் தரிசிக்க வந்திருக்கிறோம், அதோடு கூட எங்களுடைய சொத்து முதலான அனைத்தையும் ஸ்ரீமடத்தில் ஒப்படைத்துவிட்டு இருவரும் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள விரும்புவதாகவும் அந்த பையனுடைய தந்தை சொன்னார். மகாஸ்வாமிகள் இதுவரை தன்னை காது கூர்ந்து கேட்டார். இந்த விஷயத்தை கேட்டுவிட்டு கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தார் பரமாச்சாரியார். எப்பா, நீ குடும்பஸ்தனாக வாழ்ந்து முடிச்சிட்டேன், சன்னியாசம் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறது ஓரளவு ஏற்றுக்கலாம். ஆனால் உன் பிள்ளை இப்போது குருத்தாக வளர்ந்துருக்கான், அவன் நீ கட்டாயப்படுத்துகிற நியாயமோ என்று பெரியவா கேட்க பதில் சொல்ல தெரியாமல் நின்றார் அந்த தந்தை. உடனே மகாபெரிவா சொன்னால், நீ ஒரு விஷயம் செய்டா, உன் பையனை இங்கே இருக்க சொல்லிவிட்டு நீ மட்டும் பக்கத்து ஊருக்கு போ. அங்கே உள்ள சிவன் கோயில் குருக்கள் அவாத்துக்கு போய் அவரை பார்த்துட்டு வா, உடனே புறப்படு என்று சொன்னார். அவரும் புறப்பட்டு மகானுடைய வார்த்தையை மீறாமல் சென்றார். யார் அவர், எதற்காக அவரை பெரியவா பார்க்க சொல்கிறா, என்ன பேச வேண்டும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாவிட்டாலும் மகான் சொன்ன அந்த ஆணைப்படி உடனே அவரும் புறப்பட்டார். இதே சமயம் அங்கே இவர் புறப்பட்ட சமயம் அந்த குருக்கள் வீட்டில் அவர் மகள் தன் அம்மாவிடம் பேசி கொண்டிருக்கிறாள். அம்மா, நேற்று ராத்திரி எனக்கு ஒரு கனவில் கனவு வந்தது. அந்த கனவில் யார் வந்தால் தெரியுமோ, சாக்ஷாத் மகாபெரிவா வந்தார். இன்றைக்கி என்னோட கல்யாணம் நிச்சயமாக போகிறதுன்னு என்கிட்ட கனவுல சொன்னார். அப்படி சொன்ன மகளை அந்த தாயானவள் சுட்டரித்து பார்த்தால் அந்த குருக்களின் மனைவி. ஏண்டி, கையில் அனா பைசா கிடையாது, இதில் உனக்கு கல்யாணம் வேற நிச்சயமாக போகிறதா, ஏதாவது உளரண்டு இருக்காத, உங்கள் அப்பா காதில் விழுந்தால் தொலைச்சிடுவார் ரெண்டு பேரையும் என்று கண்டிப்பாக அம்மா சொல்ல மகளின் கண்கள் அப்படியே கலங்க, அப்போது தான் யாரோ டொக் டொக் என்று கதவை தட்டினார். அவர்கள் வீட்டு கதவை. கதவை திறந்தவர்கள் வெளியே நின்றவரை கேள்விக்குறியோடு பார்க்க, வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்டார். நான் சென்னையிலேருந்து வர்றேன், தேனாம்பாக்கத்தில் மகாபெரிவாரை தரிசிக்க போயிருந்தேன். அவர் என்ன பண்ணார்னா, என்கிட்ட சிவன் கோயில் குருக்களை பார்த்துட்டு வான்னு இங்கே உங்கள் ஆத்துக்கு அனுப்பினார், அதனால் வந்திருக்கேன். அப்போ சொன்னால் அந்த பொண்ணு, அப்பா கோயிலில் பூஜைக்கு போயிருக்கார், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமாமா, இதோ வந்துடுவார். மகள் சொல்ல குருக்களின் மனைவியானவள் வந்தவருக்கு குடிக்க நீர் கொண்டு வர உள்ளே சென்றார். இதற்குள் குருக்களின் பெண்ணிடம் அந்த வந்தவர் அவளது படிப்பு எல்லா விஷயத்தையும் சேகரித்தார். அவருடைய மனசில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்ற உடனே அந்த பொண்ணு பார்த்து கேட்குறார். குருக்கள் பொண்ணை பார்த்து, ஏம்மா நீ என் பொண்ணையே என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்ணானவள் அப்படியே திகைத்து நின்றாள். ஆக குடிநூன் வந்த குருக்கள் மனைவியின் காதுகளிலும் இவர் கேட்ட விஷயம் விழுந்தது. தாயும் மகளும் என்ன சொல்ல தெரியாமல் ஒரு நிமிடம் மௌனமாக இருக்க, அதற்குள் கோயிலில் பூஜையை முடித்துட்டு குருக்களே வீட்டுக்கு வந்துட்டார். வந்தவரோடு அவர் வந்தவர் அவரோடு பேச தங்கள் இல்லாமை இயலாமை சொன்னார் குருக்கள். தன் மனைவியின் நகை நட்டு ஏகப்பட்டது இருக்குது என்று சொல்லி
சொந்த செலவிலே அவர் மகளை தன் மருமனாக்கி கொள்வதாக சொன்னார் வந்தவர். ஆக மகளின் கனவில் வந்து காஞ்சி மகான் சொன்ன வாக்கு பலித்தது எண்ணி பரவசில் ஆழ்ந்தது அந்த குருக்களின் குடும்பம். ஆக அந்த குருக்களின் குடும்பம் துறவு வேண்டி வந்த தங்களின் மனதை மாற்றி மகளின் திருமண உறவுக்கு வழி செய்த மகானை பணிந்தார்கள். தந்தையும் மகனும் வெகு சீக்கிரமே மகானின் ஆசியோடு குருக்கள் மகளுக்கும் அந்த பையனுக்கும் திருமணம் ஜாம் ஜாம் என்று நடந்தது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, மகாபெரியவா சரணம், சரணம் சரணம் குருவே, சரணம் சரணம் சரணம். நன்றி, நமஸ்காரம். கணபதிதாசன்.